மேடையில் வீட்டில் இருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் முதலில் எனது புனைவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து தோழர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த நம்பிக்கை நட்சத்திரங்கள், இந்த நம்பிக்கை நட்சத்திரங்களை வந்து தொடர்ந்து உருவாக்கிட்டு வராங்க. அது தொடர்பான ஒரு இரண்டு விஷயங்களை மட்டும் நான் இங்கே பகிர்ந்துக்கிட்டு விரும்புகிறேன். முதலில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கொரோனா காலத்தில் வந்து எல்லாருமே நம்ம முடங்கி போயிருந்தப்ப, என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் முடங்கி போயிருந்தப்ப, இந்த வீக்லக் சார்பாக கொரோனா காலத்தில் வந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு வெபினார் நடத்தினாங்க. அந்த வெபினார் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கொரோனானா என்ன, அதில் வந்து நம்மளை தற்காத்து கொள்வது எப்படி, அதுக்கப்புறம் இன்டர்வியூ ஸ்கில்ஸ், அப்புறம் சட்ட நெறிமுறைகள், எல்லா வல்லுநர்களையும் வரவழைச்சி தொடர்ந்து அந்த காலத்தில் வந்து வெபினார் நடத்தி பல மாணவர்களை உருவாக்குனாங்க. இன்னொரு விஷயம், நம்ம தோழர் கார்கி மற்றும் கலீல் ஜாகிர் தோழர் இவர்களுக்கு வந்து நான் முக்கியமான இன்னொரு விஷயம், என்ன ஒரு ரொம்ப ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயமா நான் சொல்லிக்க விரும்புகிறேன், என்ன அப்படின்னா, எங்களுடைய அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து 2017 பாடத்திட்டத்தில் தான் வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங்கிற ஒரு அந்த ப்ரோக்ராம் சப்ஜெக்டையே வந்து கொண்டு வந்தாங்க. பட் அந்த பைத்தான் வந்து எந்த அளவுக்கு அது தொழில்நுட்பத்தில் ஒரு முன்னோடியாக வரும், அது எந்த அளவுக்கு நம்ம சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும், அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை முன்னரே உணர்ந்து 2015 தொடர்ந்து நம் விழுப்புரம் மாவட்ட மாணவர்களுக்கு அதற்கான பயிற்சியை இலவசமாக கொடுத்து, இன்றைக்கி நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு மாணவர்களை அமேசான், இன்ஃபோசிஸ் போன்ற முக்கியமான நிறுவனங்களில் வந்து பணியாற்ற அளவுக்கு அவங்க வந்து ஒரு தீர்க்கதரிசியாக முன்னிலிருந்தே வந்து அதை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது போன்று இன்னும் பல நிறைய விஷயங்களை இந்த மாவட்டத்துக்கு செஞ்சிகிட்ருக்காங்க. குறிப்பாக நம்ம தோழர் கார்கி வந்து பார்த்திங்கன்னா, எப்பயுமே மல்லாட்ட தேசம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உரையாடலப்போ மல்லாட்ட தேசத்தில் வந்து நம்ம நிறையா பண்ணணும் அப்படின்வாங்க. ஸோ இந்த மல்லாட்ட தேசத்தின் மைந்தர்களுக்காக இது போன்று இன்னும் நிறைய விஷயங்களை செய்து மேலும் பல விருதுகளை பெற வேண்டும் என்று பாராட்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.